நண்பர்களே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022 முடியும் போது என்ன பண்ணிட்டு இருந்தோம், அடே ஜனவரி 1ஆம் தேதி வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது அப்படின்னு சந்தோஷமாக சந்தோஷப்பட்டுருந்தோம். நியூ இயர் ஒன்றும் வந்துடுச்சு, எல்லாரும் சந்தோஷப்பட்ட மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பொங்கல் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுதுன்னோம், பொங்கலும் வந்துடுச்சு, பொங்கலும் வந்து முடிஞ்சியும் போச்சு. அடுத்து எதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதையுமே எதிர்பார்க்கல, ஏன்னா அடுத்து தீபாவளி தான். ஏன்னா நம்ம தமிழர் கொண்டாடுறது ஒரு முக்கியமான பண்டிகை என்னன்னு பார்த்தோம்னா இந்த பொங்கல் தீபாவளி தான். நான் இது இடையில் வர சில பண்டிகைகளை கொண்டாட போகிறதில்ல, இருந்தாலும் கொண்டாடும் போது நான் கூட சேர்ந்துப்பேன், ஆனால் கொண்டாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து ஒரு அருமையான கொண்டாட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கல் இல்லை, சாரி பொங்கல் முடிஞ்சிடுச்சு, தீபாவளி சரிங்களா. அடுத்து தீபாவளிக்காக வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ சீக்கிரம் ஜனவரி பிறந்து பொங்கல் வந்ததோ அதே மாதிரி தீபாவளியும் வந்துடும் சரிங்களா. அதனால் அந்த தீபாவளி பண்டிகைக்காக வெயிட் பண்ணுறாங்க. யார் யார் எந்தெந்த பண்டிகைக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே, உங்கள் சென்னை வரதராஜ்.